நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த எல்லாம் எப்படி மல்டிமீட்டர் இல்லாமல் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன வீடியோ இதை பற்றி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க பிரச்சனை கிடையாது நம்ம சேனலில் நிறையா புது எலக்ட்ரிஷியன்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் சின்ன சின்ன ஐடியாலாம் கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் கேட்ரெச் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இது இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் உள்ளலாம் இது இருக்கும் டென் ஆம் சிக்ஸ்டி ஆம்ஸ் ட்வெண்ட்டி ஆம்ஸ் அந்த மாதிரி இது வந்து ஹெச்ஆர்சி ஃபியூஸ் இந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் பேனல் இருக்குது பாருங்கள் கம்பெனியில் உள்ள பேனல்ஸ்லாம் கண்ட்ரோல் வயரிங் பண்ணியிருப்பாங்க இப்போ எம்சிபி போடுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃபியூஸு தான் வச்சுருப்பாங்க ஹெச்ஆர்சி ஃபீஸ் தான் கண்ட்ரோல் வைரிங் அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா அதே கிளாஸ் கேட்ரஜி ஃபீஸ் மாதிரியே தான் அது இதில் விசிபிளாக நமக்கு தெரிஞ்சிடும் ஃபீஸ் போணுச்சுனா மற்ற இந்த டைப் எந்த ஃபீஸுமே நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது நம்ம மீட்டர் வச்சு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து தெர்மல் ஃபியூஸு இது வந்து ஹேண்ட் ட்ரையர் ஓவன் இந்த மாதிரி உள்ளே இருக்கும் இதோட டெம்பரேச்சர் இதுமாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டெம்பரேச்சரை தாண்டி போனால் அந்த ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இதுவும் தெர்மல் ஃபீஸ் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள் ஃபேன் பெடஸ்டல் ஃபேன் இந்த மாதிரி ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா வைண்டிங்கில் இது கொடுத்துருப்பாங்க உள்ளே இது வழியாக வைண்டிங் சீரீஸில் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் பேரிங் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு மோட்டர் ஸ்டக்காகி நிற்கிது மோட்டர் ஓவர் ஹீட் ஆகுதுன்னா இந்த ஃபீஸ் போயிடும் உங்களுக்கு வைண்டிங் போகாது இந்த ஃபீஸ் மட்டும் மாற்றினா போதும் இது வந்து பிராண்டட் ஃபேனில் அந்த மாதிரி இருக்கும் லோக்கல் ஃபேனில் இருக்காது ஓகே இது நம்ம இப்போது எப்படி மீட்டரில் மீட்டர்லேயும் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் மட்டும் தான் என்கிட்ட கையில் இருக்குது இந்த பீஸ் என்கிட்ட எதுவும் இல்லை அதனால் நான் இது மட்டும் செக் பண்ணி காட்டுறேன் அதே மெத்தடில் நீங்கள் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம் டெஸ்டரில் நம்ம வந்து ரிஸ்க் இல்லாமல் எப்படி ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தனா ரெண்டு பீஸ் எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு பீஸ் வந்து டேமேஜ் இன்னொரு பீஸ் வந்து நல்ல பீஸு இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணிடலாம் அப்புறம் டெஸ்டரில் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நான் சாரி ஒரு பீஸ் செக் பண்ணி கட்டுறேன் மீட்டரை பாருங்கள் கன்டினியூட்டி பொசிஷனில் வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த ஃபீஸ் வந்து ப்ராப்ளம் ஒன்று கன்டினியூட்டி சவுண்ட் வரல எப்படி வச்சிடலாம் அடுத்து பீஸ் செக் பண்ணி பாருங்கள் இந்த பீஸ் நல்லா இருக்கு இதையே நம்ம டெஸ்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பவர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் பேஸ் லைனில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் டெஸ்டர் கரெக்டாக எடுதான்னு பார்த்துக்கே தெரியுதுங்களா உங்களுக்கு நார்மலாக நம்ம ஓடி செக் பண்ணுற மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பீஸ் செக் பண்ணலாம் இது ஆல்ரெடி பீஸ் போனது இதை ஒரேண்டு உங்கள் விரலில் இப்படி இப்படி விரலில் உங்கள் விரலில் படுற மாதிரி பிடிச்சிக்குங்க இந்த இடத்துல பிடிக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே போடுங்க இங்கே பிடிச்சாலும் ஆகாது டெச்சர் லைட் எரியும் பீஸ் போயிருந்தாலும் நீங்கள் இந்த இடம் மேலே டாப்பில் பிடிச்சிட்டு இது மேலே டச் பண்ணுங்க டச்சர் எதிதானு பாருங்கள் எரியல அப்போது இந்த பீஸ் வந்து ப்ராப்ளம் அடுத்த பீஸு இது வந்து நல்ல பீஸ் இப்போ எரியுதா பாருங்கள் தெரியுதுங்களா தெரியுதா உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபீஸு லைட்டில் உள்ள ஒரு ரெண்டு ஃபீஸ் போயிடும் ஒரு சில டைம் அதெல்லாம் கூட நீங்கள் மீட்டர் இல்லாமல் இந்த மாதிரி டெஸ்டரில் ஈஸியாக செக் பண்ணலாம் நீங்கள் இதில் ஃபேஸில் இப்படி கொடுத்து செக் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால் நம்ம இந்த மெத்தட்லேயே நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி